90 வருட பெருமைமிகு வரலாற்றை கொண்டாடும் அனுராதபுரம் நிவத்தக்கு சேத்திய மகாவித்யாலயத்தின் பல்கலாசார கலை விழா இன்று நடைபெற்றது. பாடசாலை பிரதான மண்டபத்தில் இந்த விழா நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களின் கலைத்திறன்களை ஒளிக்கொணர்தல் மற்றும் பாடசாலைகளுக்குள் பல்கலாசார புரிதலை வளர்க்கும் நோக்கில் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கேபிட்டல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மத தலைவருமான சிவன் டேனியலின் தலைமையில் கலாசார விழா இன்று நடைபெற்றது. நிவத்தக்கு சேத்திய மகாவித்யாலயத்தின் அதிபர் குசும் திலக், வடமத்திய மாகாண மேலதிக மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜானே திவாகர திசாநாயக், உதவி கல்வி பணிப்பாளர் RM EW திலகரத்ன உள்ளிட்டவர்கள் மற்றும் சிறச ஊடக வலைமைப்பின் பிரதிநிதிகள் விழாவில் இணைந்திருந்தனர். பாடசாலை மாணவ மாணவியரின் பல்வேறு கலை கலாசார நிகழ்வுகள் விழாவை அலங்கரித்தன. கலை விழாவை முன்னிட்டு நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இதன் போது சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. பேச்சு, எழுத்து, பாடல் உள்ளிட்ட பல பிரிவுகளில் சாதனை படைத்த மாணவர்கள் இங்கு கௌரவிக்கப்பட்டனர். நான் முக்கியமான இரு ஆங்கில வார்த்தைகள் தொடர்பில் இன்று உரையாற்ற உள்ளேன். அது என்னவென்றால் கிளாஸ் சீலிங். கிளாஸ் என்றால் கண்ணாடி, சீலிங் என்றால் என்ன? கூரை அல்லவா? தற்போது இங்கு கூரை ஒன்று இருக்கின்றது. அந்த கூரைக்கு மேல் என்ன இருக்கின்றது என எமக்கு தெரிகின்றதா? தெரியவில்லை அல்லவா? தற்போது இங்கு கண்ணாடி கூரை இருந்திருந்தால் மேலிருக்கும் விடயங்கள் எமக்கு தெரியுமா? தெரியும் அல்லவா? ஆம், அதுதான். தற்போது எமது வாழ்வில் இவ்வாறான இரண்டு வகையான கூரைகள் இருக்கின்றன. எனினும் கிளாஸ் சீலிங் என்பது மிகவும் அபாயமிக்க கூரையாக இருக்கின்றது. நாம் சமத்துவம் தொடர்பில் கதைக்கின்றோம், ஜனநாயகம் தொடர்பில் கதைக்கின்றோம், சம உரிமை தொடர்பில் கதைக்கின்றோம். எனினும் பிள்ளைகளே, கிளாஸ் சீலிங் என்று ஒன்று உள்ளது. எம்மால் மேலே செல்ல முடியும் என்பதை எம்மால் பார்க்க முடிகிறது. எனினும் எம்மை செல்ல விடுவதில்லை. கிளாஸ் சீலிங் என்பது சிலருக்கு வறுமையாக இருக்கலாம். கிளாஸ் சீலிங் என்பது பெண்ணாக இருப்பதாக இருக்க முடியும். பெண்ணாக இருப்பதால் மாத்திரம் ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு அப்பால் செல்ல முடியாது என கூறும் அந்த எல்லையை நாம் பெருமளவில் பார்க்கின்றோம். இதற்கு அப்பால் செல்ல முடியாது என சமூகம் எமக்கு கூறுகின்றது. அதனை கவனத்தில் கொள்ள வேண்டாம். எமது கடின உழைப்பால், தைரியத்தினால் கிளாஸ் சீலிங்கை தகர்த்தெறிவதற்காகவே இருக்கின்றது. வேறு யாரும் வந்து அதனை உடைக்க எமக்கு உதவ போவதில்லை. මේ පහுகේ දවස්වල මේ පාසලට එන්න බොහෝ දේශපාලඥයෝ මට ඇරියුම් කරනවා. அண்மை காலமாக இந்த பாடசாலைக்கு வருகை தரும் பெரும்பாலான அரசியல்வாதிகள் எனக்கு அழைப்பு விடுக்கின்றனர். அவ்வாறு அழைத்து வந்து ஒரு நிகழ்வு ஒன்றை நடத்தி இருக்க முடியும். சிலவேளை அந்த நிகழ்வின் இறுதியில் சலுகைகளும் கிடைத்திருக்கலாம். எனினும் எமது மாணவர்களுக்கு சலுகைகள் கிடைக்காது. இந்த மாணவர்களுக்கு பாரிய செய்தி ஒன்றை வழங்க வேண்டிய தேவை எனக்கு இருந்தது. பிள்ளைகளை, வாழ்வை எப்படி வெற்றி கொள்ளலாம்? வாழ்க்கையை வென்ற பின்னர் இந்த நாட்டிற்கும் இந்த கல்வி கற்ற சமூகத்திற்கும் எவ்வாறு சேவையாற்ற முடியும்? கொழும்பிலிருந்து வெகு தொலைவில் அனுராதபுரத்தில் உள்ள நாம் சிறந்த பண்புள்ளவர்களை தேடினோம். அவ்வாறு தேடி தேடி சிறந்த பண்புள்ள ஒருவரை அழைப்பதற்கான சந்தர்ப்பம் எமக்கு கிடைத்தது. சஹஜீவனே புதே வேதகாத்மதே